இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபாரின் ஜாப்ஸ் தமிழா. ஃபாரின் ஜாப்ஸ் தமிழாவில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, இப்போ துபாய் கண்ட்ரியில் நிறைய பேர் போய் செட்டில் ஆவாங்க. ஸோ நிறைய பேர் துபாய்க்கு வந்து வேலை விஷயமாக போகும்போது, இல்லை வந்து அவங்க அங்கே போய் செட்டில் ஆகணும், இல்லை மேரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை ஆல்ரெடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்க ஒய்ஃப் இங்கேருந்து போயிட்டு துபாயில் செட்டில் ஆகணும் அப்படின்னு போகிறவங்க, ஸோ ஸ்டடிக்காக போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். துபாயில் எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்குது, அங்கே எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருடைய பொருளுமே நம்ம ஊர்லேருந்து துபாய்க்கு எவ்வளோ வேறுபடுது, இந்தியாவில் எவ்வளோ ரேட் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேட் இருக்குது, ப்ளஸ் துபாயில் அந்த பொருளாக ரேட் இருக்குன்றது நீங்கள் தெரியும். இப்போதைக்கு நான் துபாயில் இருக்கிற ரேட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த ரேட்டை வச்சு நீங்கள் இந்தியாவில் அந்த ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலி நீங்கள் போயிட்டு துபாயில் செட்டில் ஆகிறீங்க, இல்லை ஒரு வேலை விஷயமாக போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட் போய் தெரிஞ்சுருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாது, ஸோ எப்போவுமே மெஸ்ஸில் சாப்பிட முடியாது. ரெஸ்டாரண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் துபாயில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் அங்கே இருக்கிற மீல்ஸ் எல்லாமே வந்து என்ன ரேட்டில் இருக்குது, ஸோ எவ்வளோ வந்து அங்கே 50 AED இருக்குது. அப்புறம் வந்து எம்சி மீல் அண்டு மெக்கடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 AED ஸ்டார்ட் ஆகுது, காம்போ ஆஃப் காம்போ மீல். அப்புறம் டொமஸ்டிக் பீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 AED கிடைக்குது, இம்போர்ட்டட் பீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 AED கிடைக்குது. கேப்பச்சினோ பாருங்கள் ரெகுலர் வந்து உங்களுக்கு 18 AED இருக்குது. கோக் பெப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.58 AED இருக்குது. வாட்டர் பாட்டில் பாருங்கள் உங்களுக்கு 1.68 AED இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு எக்ஸ்பென்சிவ். ஸோ ரெஸ்டாரண்ட் சைடில் நீங்கள் துபாய் போயிட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் சைடில் போனீங்கன்னா, இல்லை மார்க்கெட்டுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னா, அங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இருக்குது, அங்கே எவ்வளோ காஸ்ட் ஆஃப் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் பாருங்கள் மில்க் ரெகுலர் 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 5.98 AED இருக்குது. ஸோ லோக்கலாக ஃப்ரெஷ் வீட் ப்ரெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.98 AED இருக்குது. ரைஸ் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 1 KG 6.68 AED இருக்குது. எக்ஸ் பாருங்கள் ரெகுலராக வந்து வரக்கூடிய எக்ஸ் வந்து 12 நம்பர்ஸ், அதாவது 12 எக் வந்து பார்த்தீங்கன்னா 9.56 வருது, 9.56 AED இருக்குது. லோக்கல் சீஸ் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் சீஸ் வந்து 1 KG வந்து 36.70 AED வருது. ஸோ சிக்கன் ஃபிட்லஸ் வருது 26.13 AED வருது. ஸோ பீஃப் ரவுண்டு 1 KG வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39.1 AED. ஆப்பிள் பார்த்துங்க 1 KG வந்து 7.59 AED. பனானா பாருங்கள் 1 KG 6.1 AED. ஸோ ஆரஞ்சு 1 KG பார்த்திங்கன்னா 6.65. டொமேட்டோ 1 KG பாருங்கள் 5.27 AED. பொட்டேட்டோ 1 KG பார்த்திங்கன்னா 3.71 AED. ஆனியன் 1 KG பாருங்கள் 3.23 AED வருது. அதுக்கப்புறம் லெட்யூஸ் பாருங்கள் 6.32 AED வருது. வாட்ரு பாருங்கள் 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 2.23 AED வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே வந்து அளவாக வந்து நல்ல வாட்டர் வந்து கிடைக்கிறது கஷ்டம் லேண்டில், அங்கே எல்லாமே ப்யூரிஃபைடு வாட்டர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி 2.23 AED நம்மளுக்கு வந்து நீங்கள் அது நம்ம இந்தியா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42 ரூபா 50 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ கொஞ்சம் வாட்டர் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதனால் வந்து டொமேட்டோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் 1 KG எல்லாம். ஸோ எல்லாமே வெளியிருந்து இம்போர்ட்டட் பண்ணி, ஃபிலிப்பைன்ஸு, தாய்லாந்து, கொரியா இந்த மாதிரி நாட்டிலேருந்து தான் அவங்க இம்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் டொமேட்டோலாம் பார்த்திங்கன்னா 5.27 AED போது உங்களுக்கு அதை இன்வை அதை வந்து இந்தியன் அமௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 KG வந்து 100 ரூபா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்புறம் பாருங்கள் டொமஸ்டிக் பீரு, இம்போர்ட்டட் பீரு எல்லாமே ஆல்ரெடி சிகரெட் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பாருங்கள் சிகரெட் பேக்கெட்ஸ் பாருங்கள், 20 பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 22 AED இருக்குது. அப்போ ஒரு பேக்கெட் வந்து 1 AED வரும். ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நீங்கள் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் ஆகும். ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டாக்ஸிஸ் இதெல்லாமே எப்படி இருக்குது, அதோடைய டேரிஃப்லாம் எப்படி இருக்குது, ரேட்லாம் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் வே டிக்கெட் பார்த்திங்கன்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 AED இருக்குது. இதே மந்த்லி பாஸ் ரெகுலர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 300 AED. அதாவது நம்ம ஊரில் வந்து பஸ்ஸில் வந்து மந்த்லி பாஸ் எடுப்போம் இல்லையா, ஸோ 300 ரூபா 400 ரூபா கட்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அங்கே மந்த்லி பாஸ் ரெகுலர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 300 AED போட்டிருக்காங்க. ஸோ 300 AED ரொம்ப அதிகம் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த ரெகுலர் பஸ்ஸில். அதே உங்களுக்கு 5700 ரூபா வந்துடுது 300 AED. டாக்ஸி பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து
நார்மல் டேரிஃபில் வந்து உங்களுக்கு 1280 வந்துடும். இதே டாக்ஸி 1 கிலோமீட்டர் நார்மல் டேரிஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.49 AED. ஸோ 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு 2.49 AED வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டாக்ஸி 1 ஹவர் வெயிட்டிங் சார்ஜ் பாருங்கள், 30 AED எப்போவுமே வந்து வெயிட்டிங் சார்ஜ்லாம் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. கேஸ் ஆயிலன் பாருங்கள், 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.98. இது மட்டும்தாங்க இங்கே கம்மியாக இருக்கும். பெட்ரோல் டீசல் கெரோசின் மட்டும்தாங்க கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் நீங்கள் கார் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் சீப்பாக கிடைக்கும். ஸோ இந்த கேஸ் ஆயிலின் 1 லிட்டர் பார்த்திங்கன்னா 1.98 AED போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்கள் வோல்ஸ்வாகன் க்ளோஃப் பாருங்கள், வோல்ஸ்வாகன் க்ளோஃப் வந்து 1.4 90 கிலோவாட்டு. இந்த வந்து பார்த்திங்கன்னா வண்டி, இது ஈக்குவலண்ட் நியூ காருக்கு. ஸோ 19,000 AED வந்து இந்த வெஹிக்கிள் வருது. இதில் டொயோட்டா கொரோலா பாருங்கள் சிடான் கார் வந்து பார்த்திங்கன்னா 71,610.91 AED போட்டிருக்காங்க, டொயோட்டா கொரோலா சிடான் காரு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கார் வாங்கணுன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அமௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கார் வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டிஸ் பாருங்கள். மந்த்லி யூட்டிலிட்டிஸ்னால் நீங்கள் இருக்கிற அந்த குடியிருப்புகள், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன அதோடைய இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்காக பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டிங், கூலிங்கு, வாட்ரு, கேர்பேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வைஸில் வந்து உங்களுக்கு 654 AED வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக அப்புறம் 1 மினிமம் ஆஃப் ப்ரீபெய்ட் மொபைல் டேரிஃப் பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு 0.46 AED ஆகுது லோக்கலில் நீங்கள் ஃபோன் பேசும்போது. ஸோ இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60 MBPS மோர் இருக்குது, அதில் அன்லிமிட் டேட்டா கேபிள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு 361 AED வரும். ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சைல்டு கேர்னு வரும்போது பாருங்கள், சைல்டு கேரில் அது பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூலு அந்த மாதிரி ஃபுல் டே ப்ரைவேட்டு மந்த்லி பாருங்கள், 1 டே ஒரு சைல்டுக்கு வந்து உங்களுக்கு 2324 AED வருது. ஸோ மந்த்லி இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா, ஃப்ரீ கேர் ஸ்கூலு, ஃபுல் டே கேரு, டே கேரு, ப்ரைவேட்டு இது மாதிரி. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைமரி ஸ்கூல் இயர்லி பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 42,625 ரூபா. ஸோ இங்கேருந்து துபாயில் போயிட்டு நீங்கள் குடும்பத்தோடு செட்டில் ஆகுறீங்க, இல்லை இங்கேருந்து போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு பேபி பிறக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே பேபியை சேர்க்கணும், இல்லை ஆல்ரெடி பசங்க படிச்சுட்ருக்காங்க, இல்லை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து நம்ம இங்கேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை, இங்கேருந்து அங்கே வேலை நிமித்தமாக போயிருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே தான் படிக்க வச்சுருமா பசங்களை. ஸோ அப்படி பார்க்க போனால் 1 இயருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஸ்கூலுக்கு. ஸோ இதுதான் அங்கே தீ நிலமை ஓ சைல்டு கேர் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க ரெண்ட் ஆஃப் பர் மந்த் பார்க்கலாம். ரெண்ட்டு பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பெட்ரூமு அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா சிட்டி சென்டரில் உங்களுக்கு 5,750 ரூபா வரும் ரெண்ட்டு மாதம். 5,750.52 ரூபா வரும் AED. ஸோ அதே அப்பார்ட்மெண்ட்டு 1 பெட்டு பார்த்திங்கன்னா அவுட் சைடு சென்ட்ரு, அதாவது வந்து சிட்டி சென்டர் இல்லாமல் வெளியே கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 3,850 ரூபா வருது மந்த்லி. ஸோ இதே அப்பார்ட்மெண்ட்டு 3 பெட்ரூம் இருக்கிறது சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,225 ரூபா. ஸோ 3 பெட்ரூம்னால் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, அப்பா அம்மா 2 பசங்க கூட அப்பா தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டி சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,022.5 வருது. ஸோ இதே 3,000க்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ அது 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சிட்டி விட்டு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபா வரும். ஸோ கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும், காரில் ட்ராவல் பண்ணி வந்து போகிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ்க்கெலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் 8,000 ரூபா கன்வீன்ட்டு. இந்த 8,000 ரூபா ரேஞ்சில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தான் 3 பெட்ரூம் அவுட் சைடில். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கு துபாயில். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இது தெரியாதவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், நல்லது தான். ஏன்னா நாளைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது அங்கே ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை அங்கே போகிறப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஜாப் வேகன்சியும் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ கல்ஃப் கண்ட்ரி பற்றின நியூஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சுட்டே இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.